வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேக் எனி திங் நியூ சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு அற்புதமான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான், பார்க்கலாம். இதுதான் அந்த அன்பாக்சிங். என்னதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீ பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு ட்ரிம்மர் வந்திருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டால் 90 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம் தொடர்ந்து. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஷார்ப்னிங் பிளேட்ஸு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 40 லென்த்து செட்டிங்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்கிறாங்க. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ரிம்மர் இருக்குது, யூசர் மேனுவல், பவர் கார்டு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, சைடில் வந்து மீ பியர் ட்ரிம்மர்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த சைடில் வந்து ட்ரிம்மர் கொடுத்துருக்குறாங்க. இதை தோராக வச்சிருவோம். அப்புறம் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ யூஎஸ்பிலாம் இல்லை, அது இந்த ட்ரிம்மருக்கு மட்டும் செட் ஆகும். இந்த கேபிள் பிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சீப்பு கொடுத்துருக்குறாங்க, இதையும் வைப்போம். அப்புறம் ட்ரிம்மரை துடைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க, இதையும் வைப்போம். வெப்பம் வெப்பம் நான் பாட்டில் அசல்ட்டாக தூக்கி போட்டுட்ருக்குறேன். அப்புறம் வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, கேரி பவுச். நல்லாயிருக்கு பார்க்கறது குவாலிட்டி. இங்கே வந்து மீன் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு சுருக்கு பைமா இருக்குது. ஆமாம், அப்படி தான் போல். சரி ஓகே, இது தோரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம ட்ரிம்மரை இது பண்ணலாம். ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது IPX7 இது ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங். அதாவது நீங்கள் தண்ணி போட்டு கூட இதை கழுவலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் இண்டிகேஷனுக்கு இங்கே லைட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லாக்கில் இருக்குது. இப்போது இது இப்படி கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனாக ஆரம்பிச்சிடும். திருப்பி ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ஜ் இண்டிகேஷனுக்கு அமிச்சு ரன்னாக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம இப்படி அழுத்தி ஹோல்ட் பண்ணும்போது வந்து ஆஃப் பண்ணிட்டு அழுத்தி ஹோல்ட் பண்ணால் இங்கே வந்து மூணு லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது ஆன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு ஒரு சீப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி கேட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் செட்டிங்ஸு 1:40 சொன்னால அந்த லென்ஸ் செட்டிங்ஸ் இதில் இருக்குது. நம்ம அப்படியே திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் கட்டணும், இப்படி தான் மாட்டணும். ஓகே, இது அன்பாக்சிங் வீடியோ தான். நான் ரிவ்யூ அப்புறமா பண்ணுறேன், தண்ணியிலாம் போட்டு காமிக்கிறேன். கீழே வந்து சார்ஜ் போடுற போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி யூஸ் ஆகுதுன்றது, எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு, நல்லா யூஸ் பண்ணி நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்னா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னும் எத்தனை மாதத்தில் வரப்போகுது 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு. 85 வந்துச்சு, எப்படியாவது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.